நீ போலயா நீ இல்ல மலாளி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க அவங்கள பாத்துட்டு போயிரறேன் ஐயோ இந்த பார்ப்பா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி போ வீட்ல வைக்கிற வெடி குண்டு ஏ வீட்ல வெடிக்கும் சீக்கிரம் போ இல்ல மலாளி ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க பாத்துட்டு போறேன் வேணாப்பா நீ போ மலாளி நான் கொஞ்சம் சொல்றத ஐயோ வேணா நீ போ ஆ தப்பா போய்டா கடை மூடுங்க போடு யாவாரம் என்னமா உள்ள இருக்கற மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி எங்க தெரியலையே எனக்கு பசிக்குது டாடி தம்பி நீ இந்த வீட்டை வேணாலும் ஓட ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிராதே இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது எங்க வீட்ல எங்க போயிருக்காங்க ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கனவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க பாவம் அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான் ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்ல குடி இருக்கிறதுனால தான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கறாங்க யாரப்பா இது வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடறாரா அது யாருமா வச்சலா மேனேஜர் கூப்பிடறாரா சீக்கிரம் போமா வச்சலா போமா சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடறாருன்னா போமா சீக்கிரம் வாங்க வாங்க அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்திரு போல இருக்கு மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த பாய் மூடி கொண்டாட்டிய பொது இடத்துல பேய் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்வாங்க உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடில போட்டு காமிச்சாரு பெருசா வச்சலான்னு வச்சலா என் பொண்டாட்டி வச்சலா என் பொண்டாட்டின்னு தியேட்டருக்கு வந்த பொறிக்கு பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க சும்மா விட்டவங்களா நேர்ல சொல்லிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன் சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க யார சொல்லி என்ன பண்ண எல்லாம் எங்க அப்பனா சொல்லணும் ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பை தெரிஞ்சிருக்கும் இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சை தான் பண்ணணும் நான் போடட்டுமா அத பெருசா போட்டீங்களே ஸ்லைடு அது போதாது அவ சத்தம் தான் கேக்குது மருது சத்தத்தையே காணுமே கொஞ்சம் இருங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பொழுது முடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு அட சும்மாரியா புள்ளைய வச்சு பூட்டி போட்டு அவ சினிமாவுக்கு போயிருக்கா பொறுத்தது போதும் பொங்கி எழுவார்னு பார்த்தா அவள்ல மனோர அவசனம் பேசுற இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புனா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடிப்பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநிலையில சாவறாரு யோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும் நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ் உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது இங்க புகஞ்சா அங்க எரியும் இங்க அடிச்சா அங்க துடிக்கும் ஏடி ரசம் தண்ணியா இருக்குது அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம் கெட்டியா இருந்தா அது குழம்பு இது எனக்கு தெரியாதா சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவ அண்ணன் பஸ்ல போன ஓன்னு அழுகுறா ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போன கட் பண்ண வேண்டியதானே நான் ஏன் போன கட் பண்ணும் காலை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி என்னங்க இந்த கதவை கொஞ்சம் சாத்துங்களா சரி ஐயோ உள்ள வந்து சாத்துங்க குழந்தை வெளியே படுத்திருக்க ஐயோ இந்த காத்துலயே மழையிலும் கூட புரியலையா உங்களுக்கு உள்ள வந்து சாத்துங்க நான் எப்படி வெளியே போறது எல்லாம் அப்புறம் போலாம் என்ன நீங்க தியேட்டர்ல வந்து அவசரமா கூப்பிட்டீங்களா நானும் வேக வேகமா வந்த கால் அடிபட்டுச்சுங்க அங்க மருந்து இருக்கு எடுத்து போடுங்க